வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு ஆஃப் கிரிட் சிஸ்டங்க. இது வந்து நம்ம திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் இருக்கிற நீர்மூளை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளிவாசலுக்கு நம்ம இதை போட்டு கொடுத்துருக்கோம். இந்த பள்ளிவாசலில் வந்து அடிக்கடி பவர் கட் ஆகிக்கிட்டே இருந்தது. பகல் நேரத்தில் வந்து நம்ம தொழும்போது ஃபேன், லைட்டு, மைக் செட்டு முக்கியமாக இது வந்து நம்ம உபயோகப்படுத்த முடியாமல் ஒரு நிலையில் இருந்தது. இங்கே ஏற்கனவே யூபிஎஸ் பேட்டரி வச்சுருந்தாங்க, இருந்தாலும் அது சார்ஜ் ஆற கூட பல நேரங்களில் வந்து கரண்ட்டு கட்டுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்ததுனால இங்கே ஒரு எம்பிபிடி சார்ஜர் போட்டு கொடுத்துட்டு அது மூலிமா சோலார் பேனல் மூலிமா ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம். இது எம்பிபிடி சார்ஜர் போட்டிருக்கிறதுனால வெயில் அடிக்கிற நேரம் முழுமையுமாகவே பகலில் இது வந்து ஆட்டோமேட்டிக் சென்சிங் இருக்குது. அதனால் பகலில் நீங்கள் சோலார் இருக்கும்பொழுது ஈபி கரண்ட் இருந்தாலும் ஈபி கரண்ட் எடுக்காது. அந்த மாதிரி இது வந்து ஒரு கண்ட்ரோல் யூனிட் நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதனால் இது சோலாரில் வந்து இருக்கக்கூடிய பேட்டரி சார்ஜ் எத்தனை முறை பகலில் கரண்ட்டு கட் ஆகி போனாலுமே சரி, அது இருக்கிற வரைக்கும் நைட்டு 7 மணியானாலும் 8 மணியானாலும் சோலார் பவர் முழுவதுமாக தீர்ந்த பின்னாடி கொஞ்சம் மூல பேக்கப் ஒரு 20% தான் இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் இந்த பள்ளிவாசலில் இருக்கிற ஃபேனு, லைட்டு, மைக் செட்டு, ஒரு பள்ளிவாசலில் வந்து சாதாரணமாக இயங்குறதுக்கு தேவையான மின்சாரத்தை இது கொடுக்குற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நமக்கு தொழுகிறதுக்கு தேவையான எல்லா பவரையும் கொடுத்துருச்சுனாலே மின்சாரம் நிறையா சேவ் ஆகும். அந்த மாதிரி தான் இங்கே நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் நம்ம எம்ப்ளாய் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு எம்பிபிடி சார்ஜர். நார்மலாக நிறைய இடங்களில் வந்து சோலார் இன்வெர்டர் அப்படின்னு சொல்லி குறைஞ்ச விலையில் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது அதில் வந்து பிடபிள்யூஎம் சார்ஜர் இருக்கும். பிடபிள்யூஎம் சார்ஜர் வந்து ஒரு 600 ரூபா 700 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும். அந்த மாதிரி போடுற இன்வெர்டரே உங்களுக்கு 10,000 ரூபா வரைக்கும் விற்பாங்க. அந்த இன்வெர்டரும் பிடபிள்யூஎம் சார்ஜர் சேர்ந்தது. பட் அது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ் இல்லாமல் இருக்கும், அதனால் எந்த பயனும் இல்லை. இந்த மாதிரி எம்பிபிடி சார்ஜர் போடும்போது அந்த பிடபிள்யூஎம் சார்ஜரில் சார்ஜ் ஆகிறத விட 30% அதிகமாக சார்ஜ் ஆகும். அதே நேரத்தில் இதில் இன்டெலிஜென்ட் கண்ட்ரோல் இருக்கிறதுனால எத்தனை முறை பவர் கட் ஆனாலும் பேட்டரிக்கு போகாமல் ஈபியை எடுக்காமல் சோலார் பவர் மட்டுமே யூஸ் பண்ணும். இந்த எம்பிபிடி சார்ஜுங்கிறது நம்ம ஒரு காரில் கியர் போடுற மாதிரி. இப்போ நம்ம ஸ்டார்டிங் மட்டும்தான் நம்ம வந்து ஃபஸ்ட் கியர் போடுவோம், அப்புறம் செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், ஃபிஃப்த் கியர் போய் டாப் அண்ட் டாப்பில் போகும்போது கொஞ்சம் எனர்ஜி தான் தேவைப்படும். அதே நேரத்தில் கார் நல்ல வேகமாக போகும். அதே மாதிரி தான் கொஞ்சம் எனர்ஜி இருந்தாலும் முழுமையான அளவுக்கு உங்களுக்கு சார்ஜிங் பண்ணுற மாதிரி அந்தந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த எம்பிபிடி சார்ஜரோட ஃபங்க்ஷன். அதனால் மெயினாக நீங்கள் எம்பிபிடி சார்ஜரே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போது நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.